ஓம் கம் கணபதியே நமக, ஓம் லங் நம சிவாய. குருவடி சரணம், திருவடி சரணம், அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஒரு ஜாதகத்தில் திருமணம் நடைபெறும் காலம். திருமணம் நடைபெறும் காலத்தை சரியாக அறிந்து கொண்டால் மாப்பிள்ளைகளை தேடி அலைய வேண்டாமே, அதே மாதிரி வந்து மாப்பிள்ளையும் பெண்ணை தேடி அலைய வேண்டாமே. இன்றைய சமுதாய சூழ்நிலையில் மாப்பிளை தேடும் படலம், பெண் தேடும் படலம் சாதாரண விஷயமில்லை. தமிழகத்தையே சுற்றி சுற்றி வந்தாலும் பொருத்தமான மாப்பிளையை தேடி பிடிப்பது குதிரை கொம்பை பெறும். நிலை கப்பாலே அமைகிறது, காலத்தை வீணாக்கலாமா, அது பொன்னானதே. மகளுக்கு திருமணம், மகனுக்கு திருமணம் எப்பொழுதும் நடைபெறும் என அறிந்து கொண்டு செயல்பட்டால் செயல்பாட்டிற்கேற்ப வெற்றி பெறலாம். மகளின் திருமணமும் இனிதே நடைபெறுமே, அதை எப்படி தெரிந்து கொள்வது? பிறந்த ஜாதக ரீதியில் உள்ள கிரக ரீதியில் விரைவிலா தாமதமாகுமா திருமணம் என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். திருமணம் நடைபெற உதவும் தசாபுத்தியாந்திரங்கள் யாவை என அறிய வேண்டும். கோசார ரீதியாக சனி பகவான், குரு பகவான், சூரிய பகவான் இவர்களின் அருளாசிய பெரும் காலத்தில்தான் ஒருவரின் திருமணம் நடைபெறும். அந்த காலம்தான் எப்போது எனவும் அறிந்து கொள்ளலாம். திருமணம் நடைபெறும் தசாபுத்திகள் 2-7-11 அதிபதியின் தசாபுத்தி அந்தரங்களில், 2-7-11 இருக்கும் கிரகங்களின் தசாபுத்தி அந்தரங்களில், 2-7-11 இருக்கும் கிரகங்கள் பெற்ற நட்சத்திரங்களுக்குரிய தசாபுத்தி அந்தரங்களில், 9-10 அதிபதிகள் தசாபுத்திகளில், நவாம்ச லக்னத்தின் 7 அதிபதியின் தசாபுத்திகளில், சுக்கரன் இருக்கும் வீட்டின் தசாபுத்திகளில், நவாம்ச லக்னத்திற்கு 5-7 இடங்களுக்கு 7 அதிபதியின் தசாபுத்திகளில், லக்னாதிபதி இருக்கும் அம்சாதிபதியின் தசாபுத்திகளில், 2 அதிபதி இருக்கும் அம்சாதிபதியின் தசாபுத்திகளில், லக்னாதிபதி இருக்கும் அம்சராசியின் அதிபதி இருக்கும் ராசியில் கோசார குரு ராகு சந்திரன் வரும்பொழுது ஒருவரின் திருமணம் நடைபெறும். 7 அதிபதி அல்லது சுக்கர பகவான் இருக்கும் ராசியில் சந்திரன் குரு இருவரும் கோசாரத்தில் வரும் காலம் திருமணம் ஆகும் நேரம். லக்னாதிபதி பாகையும் 7 அதிபதியின் பாகை கூட்டி வரும் பாகையில் கோசார குரு வரும் காலம் திருமணம் கட்டாயம் நடைபெறும். சந்திரனின் ராசிக்கு அதிபதியின் பாகையும் சந்திரன் 7 அதிபதியின் பாகையும் கூட்டி வரும் ராசியில் கோசார குரு வரும் காலம் திருமணம் நடைபெறும். லக்னாதிபதியின் பாகை, 2 அதிபதியின் பாகை, சூரியன் இருந்த வீட்டின் அதிபதியின் பாகை மூன்றையும் கூட்டி வரும் ராசியில் சூரியன் வரும் மாதம் குரு மேலே கண்ட ராசிகளில் வரும் வருடம் திருமணம் நடைபெறும் காலம். சரி, இன்னொன்று இருக்குது, சூரிய லக்னமும் திருமண காலமும். சூரிய ஒளிக்கதிர் வீச்சின்றி உலகமே ஒளிபெற முடியாது. அவரே உலகின் ஆத்மா, ஆத்மகாரகன் சூரியன் ஒருவரின் ஜாதகத்தில் இருக்கும் நிலையை கொண்டு சூரிய லக்னம் கணிக்கலாம். அதை கொண்டு ஒருவரின் வாழ்க்கையில் நடைபெறும் முக்கியமான நிகழ்ச்சிகள், திருமணங்கள், வேலைவாய்ப்புகள் இவைகளை அறியலாம். இவைகள் நடைபெறும் காலகட்டங்களையும் காணலாம். ஒருவர் ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் பாகையை, சூரியன் எத்தனை பாகையில் இருக்கிறாரோ நீங்கள் பிறந்த மாதத்தில் அறிந்து கொண்டு அதில் அவர் ஒரு ராசியில் எந்த பாகையில் இருப்பதை கண்டு ஒரு பாகைக்கு ஒரு ராசி, இப்போ 28 பாகைனா 28 பாகை கணக்கு போடணும். கல்யாணம் பண்ண டைமுக்கு தான் நீங்கள் கணக்கு போடணும். முந்தைய போட்டிங்கன்னா அதாவது கல்யாணம் வந்து ரெடி ஆகுமா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க சிரமம். கல்யாணம் ரெடி ஆகிற வாரத்துக்கு தான், கல்யாணத்துக்கு பண்ணலாம் அப்படிங்கிற போது அதை அந்த கணக்கை போட்டால் நல்லது. முக்கியமான நிகழ்ச்சி, திருமணங்கள், வேலைவாய்ப்பு இவைகளை அறியலாம். இவைகள் நடைபெறும் காலகட்டங்களையும் அறியலாம். ஒருவர் ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் பாகையை அறிந்து, பாகைனா டிகிரி, அதில் அவர் ஒரு ராசியில் எந்த பாகையில் இருப்பதை கண்டு ஒரு பாகைக்கு ஒரு ராசி என கணக்கிட்டு சூரியன் இருக்கும் ராசியில் இருந்து என்ன வரும் ராசியே சூரிய லக்னமாகும். உதாரணமாக மேஷராசியில் 13-40 கலையில் இருப்பதாக கொண்டால் 13-30 மேல் இருப்பதால் 14 ராசி என கணக்கிட்டு 13-29 என்றும் 13 என்றும் கணக்கிட வேண்டும். மேஷத்தில் இருக்கும் சூரியனிலிருந்து 14 ராசியே சூரிய லக்னமாகும். அப்போ வந்து அந்த கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது இந்த மாதம் அவருக்கு கரெக்டாக கல்யாணம் நடைபெறும் என்று கண்டுபிடித்து விடலாம். கணக்கு போடணும், அந்த மாதிரி பேச வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, இன்னும் ஒரு விதி, திருமணம் நடைபெறும் காலம் லக்னம் 7 பாவம். 7 பாவம்னா பாவமாக இருக்கணும். பாவம்னா வந்து அது எந்த பாவமாக, கிருஷ்ணமூர்த்தி பத்தாதி பாவமாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி வந்து
அதாவது அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது வச்சுருக்காங்க. அந்த எந்த இனாம்சல் கழித்த பாவமாக இருந்தாலும் சரி, லக்னம் ஏழாம் பாவம் இரண்டின் பாகையை கூட்டி அதிலிருந்து சுக்கரனின் பாகை கழித்து வரும் பாகையில் அல்லது அதற்கு 60 120 பாகையில் குரு சுக்கரன் சூரியன் வரும் காலம் திருமணம் நடைபெறும். அதே மாதிரி வந்து இந்த பாகையில் வந்து கோசார குரு சுக்கரன் சூரியன் வரும் காலம் அல்லது மகரத்தில் ரிஷபத்தில் குரு சூரியன் வரும் காலம் திருமணம் நடைபெறும். இதில் குரு மகர அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு, இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. எல்லாமுக்குமே கணிதம் இருக்கிறது. யார் பார்க்குறாங்க சும்மா கணிதம் போடாமல் அப்படி அப்படின்னு, அந்த குரு வந்து இந்த குரு வந்து இப்போ வந்து குரு வந்து அதாவது வந்து துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறினார், அம்சத்தில் எடுத்து பார்க்குறோம் அது நேசமாக இருந்தாருன்னா அந்த குரு எப்படி வேலை செய்வார், குருபலன் இருக்குது குருபலன் இருக்குதுன்னு சொன்னால் கல்யாணத்துக்கு போய் மண்டபத்துக்கு பணம் கட்டினா கூட இதாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஏன் ராசியை மட்டும்தான் கணக்கா, அம்சத்தை பார்க்க வேண்டாமா? அந்த மாதிரி எல்லாம் தான் பார்த்துட்டு தான் ஜோசியம் சொல்லணும், சொன்னால் தான் வேலையாகும். ஜோதிடர்களுக்கு ஒரு கணக்கு, லக்னத்தின் பாகையும் புதனின் பாகையும் கூட்டி வரும் பாகையில் யுரேனஸ் பாகையை கழித்து வரும் பாகைக்குரிய ராசியில் புத பகவான் குரு பகவான் யுரேனஸ் சுக்கரன் இருந்தாலும் பார்த்தாலும் 60 120 பாகையில் இருந்தாலும் சிறந்த ஜோதிடராகலாம். இந்த விதி பிறந்த ஜாதகத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்படி இருக்குதா ஜோசி இருக்கு, எல்லா ஜோசி இருக்கும் அப்படின்னு நான் கேட்கல, எல்லாத்தையும் வந்து இது பண்ணல. சில ஜோதிடர்கள் ஜோதிடத்தை இப்படி சொல்கிறார்கள் அப்படி சொல்கிறார்கள் என்று தட்டுகிறார்கள், அதுதான் சங்கடமாக இருக்கிறது. பிறர் குறை காணின் தன் குறை வெளிப்படும். நானே எல்லாம் தெரிஞ்சிட்டேன்னு நான் சொல்ல முடியாது, இன்னும் படித்து கொண்டிருக்கிறேன். அதாவது வந்து எதுவுமே ஒரு ஆராய்ச்சி தான். ஜாதகத்தை நம்ம நம்பி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் நம்ம நம்புற அளவுக்கு நாம் வந்து நடந்துக்கணும். அதுக்காக அவங்க கிரக நிலை உதவி பண்ணணும், அவங்க குலதெய்வம் உதவி பண்ணணும், நம்ம குலதெய்வம் நம்மளுக்கு உதவி இருக்கணும். அதுக்காக நல்ல நேரமே இருக்கும் சொல்ல முடியாது, கெட்ட நேரமே இருக்கும் சொல்ல முடியாது. முதலில் ஜோதிடருக்கு குறை காணுவதை நிறுத்துங்கள், அதுதான் நன்மை. துருவம் இல்லாமல் ஜோசியம் பார்க்குறது, துருவத்தை அதாவது துருவம் இருக்கிறதுனால தான் கூட்டம் கூடுது இதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு வசதி எப்படியோ, இப்போ வந்து கட்டுக்கட்டாக பணத்தை இது பண்ணுறவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது? அதையெல்லாம் நம்ம ஜோசியத்தில் கண்டுபிடிக்க முடியல, அதை அவங்களுடைய கர்ம வினை. நம்ம என்ன பண்ணுறது? கள்ளக்கடத்தல் சம்பாதிக்கிறோன்ட்டுருக்கிறான், வேறு வந்து இந்த வேறு தொழில் பண்ணி தரக வேலை பண்ணி சம்பாதிக்கிறோன்ட்டுருக்கிறோம், அதுக்கெல்லாம் நம்ம என்ன என்ன பண்ண முடியும்? யா ஒருத்தருக்கு வந்து பணம் எப்படி வரணுமோ அது அப்படி வரும், அது அவங்களோட விதி, நாம் என்ன பண்ணிக்க முடியும்? நன்றி. ஆகவே மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.